இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் வந்து ரீசன்ட்லி சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூருக்கு போறது தான் முதல் முறை கிடையாது. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கிற நூலகத்துக்கு, அதாவது லைப்ரரிக்கு போறது வந்து இந்த தடவை தான் வந்து முதல் முறையா இருந்துச்சு. அங்க வந்து வூட்லண்ட்ஸ் ரீஜனல் லைப்ரரிக்கு நான் போயிருந்தப்போ அந்த இடம் வந்து எப்படி இருக்கு, இன்னும் குறிப்பா அந்த இடத்துல வந்து நிறைய தமிழ் புத்தகங்கள் இருந்துச்சு, அதுலயும் இன்னும் குறிப்பா வந்து ஒரு இடத்துல அது சஸ்பென்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ அது எல்லாமே வந்து உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இன்னைக்கு வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. நம்ம போய் சஞ்சிகைகள் பார்ப்போம். இது தொட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக சீடி. ஸோ இந்த சீடி எடுத்து நம்ம போய் அங்கே போட்டு படம் பார்க்கலாம். ஒரு பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி. ஓ பா பெட்ரோல் வேற என்ன பார்பி. இது வந்து அந்த புக்ஸில் இது இருக்கிற கோட். ஸோ என்னென்னா வந்து என்னென்ன மாதிரியான புக்கு அப்படின்னு, இந்த புக்கு வந்து இங்கே இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. சோலை வந்தோனே கணக்குப்பட்டுச்சு. ஓ நூலகத்தில் கதை நேரம் சிறுவர்களுக்காக. இது வந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்கு போல. ஃபிக்ஷன், சிங்கப்பூர் கலெக்ஷன், சிங்கப்பூர் கலெக்ஷன் வந்து ஃபிக்ஷன் என்ன ஃபிக்ஷன் கிளாசிக்ஸ் அவார்ட் வினிங். இது வந்து பன்மொழி தொகுப்பு. இது எல்லாமே நான் ஃபிக்ஷன். ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும். பெண்களுக்கான எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காங்க. பெண்களுக்காக நான் மலாலா சாதியும் நானும் என்றே தீர்வு. Wow, interesting.
பார்க்க இருக்கு. பாலகாருக்கு சூப்பர்லாம் நினச்சேன். கங்காபுரம் ஈழத்தமிழ் கவிதை களஞ்சியம், இது வந்து பல்மேலகர். அங்கே வந்து யங் பீப்புள்ஸ் கலெக்ஷன். என் முன்னுக்கு இருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நான் நினச்சேன், பட் இப்போ தான் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு எனக்கு விளங்குச்சு. ஐ அம் கோனா ஷோ யூ ஆல். ஜெர்மன் மொழியில் திருக்குறள், கன்னட மொழியில் திருக்குறள், இது வந்து குஜராத் மொழி, தமிழ்ல எழுதியிருக்காங்க. குஜராத் மொழியில் திருக்குறள், பர்சியன் மொழி, அப்புறம் பின்னால் வந்து ஃப்ரான்ஸ் மொழி, இது வந்து கொரியன் மொழி, இது நம்ம பக்கம் தான் தாய்லாந்து. அரபிக் மொழியில் திருக்குறள், இது வந்து செக் அவங்களோட மொழி, இது தெலுங்கு. அதுக்கப்புறம் உருது அண்ட் ஆல்சோ ஹிந்தி மொழி, இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. அப்புறம் இது சீன மொழி, அப்புறம் இது மணிப்பூர் அவங்களோட மொழியில், அதுக்கப்புறம் இங்கிலீஷில், இதுவும் இங்கிலீஷில், இது ஜப்பனீஸில், இது நேபாள் பாஷா திருக்குறள், இது வந்து ஸ்வீடிஷ் லாங்குவேஜ், இது வந்து பஞ்சாபியில், இது வந்து கொண்டாடுறதுக்கு நான் ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் அந்த பக்கத்து போய் காட்டுறேன், அப்போ தான் புரியும். இந்த சுவடு இருக்கு இல்லையா, இந்த சுவடு இது வந்து பின்னால் பக்கத்து, இந்த சுவடு தான் வந்து திருக்குறள் மொதல் மொதல் இருக்கிற எடிஷன், த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் திருக்குறள் தான் வந்து இந்த சுவடு. அப்போ இது வந்து வகை வகையான ஏன்ஷியன் பூட்டு, வேற என்ன, நம்ம திருவள்ளுவர், இது வந்து வாத்தியங்கள், அப்புறம் பல்லாங்குழி, இது படிக்கிறதுக்கான அந்த கட்டை, இது நம்மளோட அஞ்சனை பெட்டின்னு சொல்லுவாங்களா அது போடுறது, யானை, வெங்கலத்தில் இருக்கிற சிற்பம், அப்புறம் கியூட்டாக இருந்துச்சு, இது நம்மளோட கோயில் மணி, அதுக்கப்புறம் இது கல்யாணத்தை காட்டுற பொம்மை, இது நம்ம நகநட்டு பாஸ், ஓ இது குதிரை நட்டம், அப்புறம் இது வந்து செஸ் பீசஸ், ஆ வாவ் திஸ் இஸ் சம்திங் யூனிக், செஸ்ஸோட பீஸ், அப்புறம் இது வந்து பலகையிலான யானை, தலையாட்டி பொம்மை, நெசவு பண்ணுற மிஷினோட மினிச்சர் வெர்ஷன், அப்புறம் இது குதிரை வண்டி, இது வந்து மாட்டு வண்டி, பீகாக், ஐயோ வாயில் வளர்டக்குனே ஊதிபத்தி ஸ்டாண்டு. இதுதான் வந்து த ஃபர்ஸ்ட் டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் வுட்லண்ட்ஸ் ரீஜனல் லைப்ரரி. அதுக்கு மேலே மூணாவது மணி நாலாவது மணி இருந்துச்சு, நம்ம வந்து ரொம்ப அசந்தியாக இருந்ததுனால மூணாவது மணி நாலாவது மணி போல. பட் அந்த ரெண்டு மாடியிலுமே வந்து தமிழ் புத்தகங்கள் கிடையாது, ஆங்கில புத்தகங்கள், வேறு வேறு ஆடியோ ரூம்லாம் இருக்கும் இல்லை லைப்ரரியில், ஸோ அந்த மாதிரி இடங்கள் தான் இருந்துச்சு. தமிழ் புத்தகங்கள் அப்படின்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மேகசின்ஸும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த படிக்கட்டில் ஏறுறப்போ வந்து மதர் டங் லாங்குவேஜ் புக் அப்படி எழுதியிருக்கு இல்லையா, ஸோ நான் எங்கள் அம்மா சொன்னேன் வாங்கம்மா தமிழ் புக் இருக்கா பார்ப்போம் அப்படின்னு. ஸோ வி ஹேட் அண்ட் தாட் தட் சும்மா பேருக்கு நாலஞ்சு புத்தகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்கே அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ வந்து தமிழ் புத்தகங்கள், அதுவும் வந்து சும்மா சாதாரண ஏனோ தானோ ஆன புத்தகங்கள் கிடையாது, எல்லாமே வந்து
ரொம்ப அரிய வகையான கொலெக்ஷன்ஸ். புறநானூறு இருந்துச்சு, 18 கீழ்கணக்கு நூல் இருந்துச்சு, பொன்னியின் செல்வனே வந்து தமிழ் மொழியில இருந்துச்சு, ஆங்கில மொழியில இருந்துச்சு, தமிழ் புத்தகங்களை தாண்டி அந்த தமிழ் சொல்லையில வந்து வேற என்ன இருந்துச்சுன்னா, தமிழ் மக்கள் பத்தியும், ஈழ தமிழர்கள் பத்தியும், தமிழ் நாட்டை பத்தியும், எப்படின்னா தமிழ் மொழி, தமிழ் மக்கள் இவங்களை சார்ந்த புத்தகங்கள், ஆனா தமிழ் மொழியில இல்லாத புத்தகங்கள், அந்த பன்னாட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொங்கல்ல காட்டினேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வேறண்ணா பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருந்துச்சு, வீரமா முனிவர் அவரு எழுதின புத்தகம் இருந்துச்சு, இன்னமோ புத்தகம் இருந்துச்சு, நான் நினைக்கவே இல்லை கொலெக்ஷன் வந்து இவ்வளவு பிரபாதமா இருக்கும். லைக் அந்த நாவலா இருக்கட்டும், நான் வந்து நிறைய புத்தகங்கள் காட்டியிருப்பேன் இல்லையா, சாதியும் நானும், பெண்களுக்கான லைக் ஒரு காலகட்டத்தில் வந்து ரெவல்யூஷனரி நாவல்ஸ், அதெல்லாம் வந்து லைக் இப்போ வந்து அது ரொம்ப நார்மலான விஷயம், அந்த மாதிரி கதை ஓட்டம் கொண்ட நாவல், பட் அந்த டைம்ல வந்து அதெல்லாம் வந்து சமுதாயத்தில் ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்த விஷயங்கள், ஐ மீன் கொண்டு வந்த படைப்புகள், கவிதைகள். அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் திங்ஸ் அந்த திருக்குறளை வந்து அத்தனை மொழியில வச்சிருக்காங்க இல்லையா. நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம், உலகத்திலே வந்து பைபிளுக்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புத்தகம் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது யாருமே வந்து நம்ம யாரும் கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம். பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் வந்து ஒரு புத்தகம் வாங்கினேன், திருக்குறளில் வந்து நான்கு மொழி, தமிழ் ஆங்கிலம் மலாயணம் ஸோ சீன மொழியில வந்து இருக்கும், ஒரு கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புத்தகம் வாங்கியிருந்தேன். அதையும் தாண்டி இத்தனை மொழியில வந்து திருக்குறள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், பட் அது எல்லாமே நம்ம கண்ணால பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் அது எல்லாமே கொலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட் வந்து இந்த லைப்ரரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ இட் இஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதே எல்லாமே தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஒரு ரீஜனல் லைப்ரரி, அது ரொம்ப சின்ன லைப்ரரியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, அந்த லைப்ரரி உள்ளுக்கு வந்து இவ்வளோ நல்ல நிறைய தமிழ் புத்தகங்கள் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எத்தனையோ லைப்ரரி போயிருப்போம் இல்லையா, நம்ம யூனிவர்சிட்டி லைப்ரரியை தாண்டி வெவ்வேறு லைப்ரரிகள் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து போயிருப்போம். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம வந்து தமிழ் புத்தகங்களை வந்து இந்த மாதிரி பார்க்கறதே ரொம்ப அரிதான விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து இவ்வளோ நிறைய தமிழ் புத்தகங்கள் வைத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் யாராச்சும் வந்து சிங்கப்பூரில் வந்து வூட்லேண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் இந்த லைப்ரரியை செக் அவுட் பண்ணி பாருங்கள், அங்கே இருக்கிற புக்ஸ் படித்து பாருங்கள். முடிஞ்சிச்சுன்னா அந்த புக்ஸை வந்து இரவு வாங்கி, அதாவது போரோ வாங்கி திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்கள். அந்த புக்ஸ்க்கான வரவேற்பு வந்து நான் பார்த்த அளவுக்கு நிறைய பேர் அந்த புத்தகங்களை வந்து வாசிக்கிறாங்க, பட் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வரவேற்பை கொடுத்தாதான் இதற்கான முயற்சியுமே வந்து அவங்க இன்னும் பிக்கர் ஸ்கேல்ல செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கும் ஆர்வம் ஏற்படும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.